ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம எப்படி டிஜிட்டல் கோல்டு வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈவன் 1 ரூபிக்கு நம்ம எப்படி டிஜிட்டல் கோல்டு வாங்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இந்த ஆப்பில். இந்த ஆப் ட்ரஸ்டட் தான், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. ஸோ இந்த ஆப்பில் இன்டர்ஃபேஸில் வந்த பிறகு கீழே டிஜிட்டல் கோல்டு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் டிஜிட்டல் கோல்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் கோல்டுக்கு உள்ளக்க வந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். அதில் மேலே பாருங்கள் டிஜிட்டல் கோல்டு என்ன இருக்குது, அதோடைய கோல்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்குது. நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அதில் அந்த ஸ்டாட் எல்லாமே உங்களுக்கு மேலே டாப்பில் காமிக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து 551 அதாவது 551 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கிடச்ச வேல்யூ பார்த்திங்கன்னா 558 ரூபா எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது இப்போது ரீசெண்டாக வந்து 1% ஏறி இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு, அதோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1.31% பண்ண அமௌண்ட்டுக்கு 1.31% கிடச்சிருக்கு, உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் எனி டைம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போடணும் அப்படிங்கிற அந்த பேமெண்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஈவன் நீங்கள் உங்களால் 1 ரூபி கூட வாங்கிக்க முடியும் இந்த கோல்டு, டிஜிட்டல் கோல்டை. இங்கே பாருங்கள் நான் கிளிக் பண்ணிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரியான கோல்டு வேல்யூ மில்லிகிராம் காமிக்குது பாருங்கள், 0.2 மில்லிகிராம் காமிக்குது. ஸோ நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னாக்கா மினிமம் வந்து ஒரு 100 ரூபீஸ் to 500 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 100 ரூபீஸ்லேருந்து ஆரம்பித்து 500க்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவும் அதிகமாக போயிட வேண்டாம், ரொம்பவும் கம்மியாக போயிட வேண்டாம். நான் சொன்ன அமௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், 1000 ரூபாய்க்கு மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1 ரூபி நான் வந்து உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கிறேன், ப்ரொசீட் டு பை கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் உங்களால் பார்க்க முடியுது கோல்டு வெயிட் எவ்வளோன்னு காமிக்குது, 0.2 உங்களுக்கு மில்லிகிராம் காமிக்குது, அதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு காமிக்குது, அதோடைய ஜிஎஸ்டி வேல்யூ காமிக்குது. ஒன்ஸ் இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ண பிறகு பேனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ பேஜுக்கு போயிடும், அங்கே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல பேலன்ஸில் ஆட் ஆகிடும், கோல்டு பேலன்ஸில் ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு 3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய ஸ்டாட் தெரியும், கரண்ட் வேல்யூவில் உங்களுக்கு எவ்வளோ ஏறி இருக்குது இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது அதில் தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க.